வணக்கம், இது கிரைம் டைம். நான் மகாலிங்க பொன்னுசாமி. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவல்லிபுத்தூர் அருகே அதிமுக கவுன்சிலருக்கு கொலை மிரட்டல் விடுத்த திமுக கவுன்சிலர் உட்பட 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பேரூராட்சி தீர்மான கூட்டத்தில் தலையெடுத்த பிரச்சனை காவல் நிலையம் வரை சென்றது. எப்படி? புத்தூர் அருகே 18 வார்டுகளை கொண்ட மம்சாபுரம் பேரூராட்சியில் சேர்மேனாக திமுகவை சேர்ந்த சுஜிதா மேரி என்பவர் பணியில் இருக்கிறார். கடந்த டிசம்பர் 9 சுஜிதா மேரியின் தலைமையில் பேரூராட்சி தீர்மான கூட்டம் நடைபெற்றது. பேரூராட்சி பணிகளில் அதிக அளவில் முறைகேடு நடப்பதாக கூட்டத்தில் பங்கேற்ற அதிமுக, தேமுதிக உள்ளிட்ட பல கட்சிகளைச் சேர்ந்த கவுன்சிலர்கள் பேரூராட்சி அலுவலரிடம் புகாரளித்தனர். அதில் ஏற்பட்ட சலசலப்பால் 11 கவுன்சிலர்கள் வெளிநடப்பு செய்ததால் தீர்மானம் நிறைவேற்றப்படாமல் பாதியில் நின்றது. இதற்கு திமுக சேர்மன் சுஜிதா மேரியின் கணவரும் 10th வார்டு கவுன்சிலருமான தங்கமாங்கனி வெளிநடப்பு செய்த கவுன்சிலர்கள் மீது கடும் ஆத்திரமடைந்தார். 11 கவுன்சிலர்களையும் பின்புறத்தில் இருந்து இயக்கியதாக அதிமுக கவுன்சிலர் ராஜா என்பவருக்கு சொந்தமான பெட்ரோல் பங்கிற்கு சென்ற தங்கமாங்கனி பங்க் ஊழியர்களை மிரட்டி அராஜகத்தில் ஈடுபட்டுள்ளார். பேரூராட்சி தீர்மானம் தடைபட்டதற்கும் 10 கவுன்சிலர்கள் வெளிநடப்பு செய்ததற்கும் உங்கள் ஓனர் தான் காரணம் என கூறி கொலை மிரட்டல் விடுத்தார். மேலும் தனது காருக்கு டீசல் நிரப்பச் சொல்லி மிரட்டியும் நிரப்பிய டீசலுக்கு பணம் தராமலும் அங்கிருந்து சென்றிருக்கிறார். இதனையடுத்து பெட்ரோல் பங்கில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சி பதிவுகளை வைத்து அதிமுக கவுன்சிலர் ராமராஜ் ஸ்ரீவில்லிபுத்தூர் நகர காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார். புகாரின் பேரில் திமுக கவுன்சிலர்கள் தங்கமாங்கனி மற்றும் அவருடன் சென்ற தேரிப்படம் ஜெயக்குமார் ஆகிய 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுவையில் நடந்த மதுபோதை பார்ட்டிக்கு பங்கேற்க சென்ற கும்பலை செங்கல்பட்டு மாவட்ட போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். பிரஸ் என சொல்லி எக்ஸ்பிரஸ் வேகத்தில் சென்ற கார் சிக்கியது. எப்படி? புத்தாண்டு கொண்டாட்டங்கள் என்றாலே சென்னை மற்றும் வெளியூர்களில் இருந்து பாண்டிச்சேரிக்கு பெரும் படையே கிளம்பி வரும். கடற்கரையில் ஆட்டம் பாட்டம், கேளிக்கை விடுதிகளில் மது விருந்து என விடிய விடிய கொண்டாட்டம் நீடிப்பது வழக்கம். அப்படி இந்த ஆண்டு நடந்த பார்ட்டிகளில் பங்கேற்க இளைஞர்கள் சாறை சாறையாக புதுவை நோக்கி கிளம்பினர். புத்தாண்டு இரவு அன்று அசம்பாவிதம் ஏற்படாமல் தடுக்க சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். மாமல்லபுரம் அருகே சிறப்பு படை அதிகாரிகள் பேரிகார்டு அமைத்து சென்னையில் இருந்து பாண்டிச்சேரி நோக்கி சென்ற வாகனங்களை சோதனை செய்தனர். அப்போது புத்தாண்டு உற்சாகத்தில் அதிக சத்தத்துடன் பாடல்கள் கேட்டபடி பிரஸ் ஸ்டிக்கர் ஒட்டிக்கொண்டு வந்த 5 கார்களை போலீசார் மடக்கி பிடித்தனர். காரில் வந்த கும்பல் போலி ஊடக அடையாள அட்டை காண்பித்து தப்பிக்க முயன்றனர். மேலும் காரில் ஒட்டப்பட்டிருந்த பிரஸ் ஸ்டிக்கரும் போலியானது என தெரிய வந்தது. அதுவரை கெத்தான தோரணையில் மீசையை முறுக்கிவிட்டபடி அமர்ந்திருந்த கும்பலை போலீசார் கீழிறங்க சொன்னதும் அரண்டு போனார்கள். தொடர்ந்து காரில் போலீசார் நடத்திய சோதனையில் பெட்டி பெட்டியாக பதுக்கி வைத்திருந்த மதுபாட்டில்கள் கைப்பற்றப்பட்டன. மதுபாட்டில்களை பறிமுதல் செய்த காரில் ஒட்டியிருந்த போலி பிரஸ் ஸ்டிக்கர்கள் அகற்ற போலீசார் உத்தரவிட்டனர். ஆனால் அவர்கள் அதை ஏற்க மறுத்ததால் 5 வாகனங்களுக்கும் தலா 7,000 ரூபாய் அபராதம் விதித்து ஸ்டிக்கர் உரிக்கப்பட்டு அனுப்பப்பட்டது. ஊடக ஸ்டிக்கர் ஒட்டிய வாகனங்களை போலீசார் பெரிதும் தடுத்து நிறுத்தி சோதனையிடுவதில்லை. அதை சாதகமாக்கிக் கொண்டு போலி ஊடக கும்பல் பல குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டு வந்தது. இதனிடையில் இனிமேல் கிழக்கு கடற்கரை சாலையில் ஊடக ஸ்டிக்கர் ஒட்டி வரும் வாகனங்கள் கடுமையான சோதனைக்கு உட்படுத்தப்படும் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். பிரஸ் என்ற பெயரில் எக்ஸ்பிரஸ் வேகத்தில் சென்ற கும்பல் சிக்கியது குடிமக்களுக்கு பெரிய பாடம். கோவையில் ஈஷா யோகா